பயனாரந்திலிருந்து அமல் பண்ணுறது நாங்கள். மகனே நம்ம கால்நடையே இப்போ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு போகிறோம், அவங்க கைது பண்ணுறது பண்ணிட்டோம். நம்ம நிலத்துல நாம நடக்கிறோம், இவன் யாரன்னா நமக்கு கஷ்டம். உங்களை வந்து அதாவது நீங்க வந்து கேட்க கூடாதானா, உங்களுக்கு கேட்க கூட உரிமை கூட இல்ல. ஒரு விவசாயி ஒரு சந்திக்க ஒரு அரசியல் பிரமுகர் வந்து சந்திக்க கூடிய உங்களுக்கு நாங்க விவசாயிகள நாங்க எங்க போறோம், உங்களை மாதிரி ஆளுங்க வந்து கேட்கறது இந்த மாதிரிதான் ஒடுக்கி வைக்கிறாங்க, இந்த மாதிரிதான் பண்றாங்க. இந்த மாதிரி பண்றதுனாலதான் நாங்களாம் நாங்களாம் இன்னும் அனாதியா ஆக போற மாட்டேன். கேட்க நாதி இதை அடிச்சு அடிச்சு தூக்கி அஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு அளந்து போட்டு பாப்பாங்க, அதுதான் நடக்க போகுது. அவரு எங்ககிட்ட ஏதாவது வந்து ஏப்பா நீ வந்து போலீஸ்கார் வந்து விடாத இடத்துல விடாதுன்னு சொன்னாரா, இல்ல அதிகாரிகள் வந்து விடாத கட்டி போட்டு மரத்துல கட்டி போட்டு வைக்க சொன்னாரா, ஏதாவது எங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்தாரு, எதுக்காக அவரை கைது பண்றீங்க? நான் மக்களை போய் சந்திக்கிறது எனக்கு சேலத்துல கட்டாய கையில் இருக்கிற காலத்துல இருந்து சொல்லிருக்கேன். நான் இங்க இப்ப இங்க கட்டாய கையில் போட்டுக்கூடாது. சேலத்துல இருந்துட்டு நான் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்காம இருக்கேன். அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது இது வந்து போலீஸ் ஆக்கிட்டு வாங்கன்னு கைது பண்றேன். முதல்ல சட்டத்தை கொண்டு வந்து அவங்களே வச்சிருந்தாரு. காரணமற்ற காரணம் அது ஒண்ணும் இல்ல. நாங்க இருக்கிறேன்